ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் எல்லாரோட ஸ்கின்னுக்கும் பொலிவு தரக்கூடிய குளியல் பொடி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குளியல் பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு நம்ம ஸ்கின்ல இருக்கிற இறந்த செல்களெல்லாம் புதுசாக மாற்றுது, நம்மளுடைய ஸ்கின் சீக்கிரமாக சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின் சீக்கிரமாக டயர்ட் ஆகாமல் ரொம்ப பொலிவாகவே வச்சுருக்கோம். அடுத்ததாக இது கூட 50 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் நார்மல் மஞ்சளை விட நல்ல வாசனையாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் தோல் நோய் வராமலும் தேமல் வராமலும் தடுக்குது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது, நம்மளுடைய ஸ்கின்னோட நிறம் மங்காமலும் பாதுகாக்குது. அடுத்ததாக இது கூட 50 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மஞ்சள், இது இயற்கையாகவே நல்ல கிருமி நாசினி. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் வராமலும் பாதுகாக்குது. ஸ்கின்ல காயம் ஏற்பட்ட தழும்பு, சில பேருக்கு கொசுக்கடினால் பருவனால் பிளாக் டாட்ஸ் பிளாக் மார்க்ஸ் இருக்கும். ஸோ கையில் காலில் ஃபேஸில் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு இந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது தழும்புலாம் வராமல் பாதுகாக்குது. அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு பூளாங்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுவும் மஞ்சள் வகையை சேர்ந்தது தான், வெள்ளை மஞ்சள்னு கூட சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது, இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பூளாங்கிழங்கும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்குது. கடைசியாக இதோட 50 கிராம் அளவுக்கு வசம்பு எடுத்திருக்கேன். வசம்புவும் நல்ல ஒரு முக்கியமான மூலிகை பொருள், இது சீக்கிரமாக தோலில் சுருக்கம் வராமல் முதுமை தோற்றத்தை தடுக்குது. ஃபேஸில் உள்ள சின்ன சின்ன முடியெல்லாம் வசம்பு யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே உதிர்ந்துடும். சில பேருக்கு வேர்வைனால் ஸ்மெல் வரும், ஸோ வசம்பு தேய்ச்சி குளிக்கும்போது நம்மளுடைய பாடியில் வேர்வை ஸ்மெல் எதுவுமே வராமல் பாதுகாக்குது. இந்த பொருளெல்லாம் ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு வெயில் படுற இடமா வச்சு காய வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா காஞ்சதும் இதை எடுத்துடலாம். காஞ்ச இந்த பொருட்களை ஒரு பெரிய டப்பாவில் போட்டு மூடி வச்சு மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு வாசனை. இந்த பொடியை நம்ம டெய்லியுமே குளிக்கும்போது பாடி ஃபுல்லாமே குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிக்க விடலாம். அண்ட் இதை நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பூன் இதை பவுலில் எடுத்துட்டு இது கூட பாலோ அல்லது தயிரோ சேர்த்துக்கிடலாம். ஸோ வெறும் தண்ணி மட்டும் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து கூட இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் யூஸ் பண்ணால் ஒரு வாரத்தில் வெள்ளை ஆயிடலாமா ஒரு மாதத்தில் வெள்ளை ஆயிடலாமான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், நம்மளுடைய ஸ்கின்னில் எந்தவித அலர்ஜியும் ஏற்படாமல் எந்தவித பிளாக் மார்க்ஸும் ஏற்படாமல் ஸ்கின்னை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.